அந்த ஷாபானுடைய 15வது தினத்திலே எங்களுடைய சமுதாயம் மடத்தனமாக மார்க்க அடிப்படைகளுக்கு அப்பால் சென்று சில விடயங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இதை பற்றிய எச்சரிக்கையை நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஷாபானுடைய லைலத்துல் நிஸ்ஃப் மின் ஷாபான், ஷாபானுடைய நடுப்பகுதி 15வது இரவுலே பல அம்சங்களை மேற்கொள்கின்றார்கள். அந்த நாளிலே அந்த 15வது தினத்திலே பிரத்யேகமாக நோன்பு நோக்கின்றார்கள். இதற்கே அடிப்படையாக எந்த ஒரு ஹதீஸையும் அவர்களால் எடுத்து வைக்க முடியாது. அதைவிட மேலாக என்ன செய்கின்றார்கள், அந்த இரவுலே நின்று வணங்குவது, அந்த இரவுலே மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள், பள்ளிகளில் ஒன்று கூடி 3 அல்லது 4 யாசீன்களை படித்து நீண்ட துவாக்களை செய்கிறாங்க. இதுக்கு நம்ம சொல்றது, நம்ம ஓதுற காலத்தில் இந்த பட்ஜெட்டுக்கு சைன் பண்ண வர்றதுண்டு, வரவு செலவு திட்டத்துக்கு கையெழுத்து கையொப்பம் போட வர்ற மாதிரி அந்த நாளையில எல்லா மக்களும் பள்ளியில வந்துடுவாங்க. ஏன், அந்த நாளையில அவர்களிடத்தில் ஒரு நம்பிக்கை, சில ஹதீஸ்கள் அடிப்படையாக காட்டுகின்றார்கள், அந்த ஹதீஸ்கள் ஆதாரத்துக்கு எடுக்கப்படக்கூடிய செய்திகள் அல்ல. என்னன்னு சொன்னால், அந்த ஷாபானுடைய 15வது இரவுலே தான் அந்த வருடத்துடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹு தஆலா நிச்சயிக்கின்றான். உணவு விடயங்கள், யார் வாழ்றது, யார் மரணிக்கின்றது, யாருக்கு நோய், யாருக்கு வாழ்வாதாரங்கள் அதிகமாக கொடுக்கப்படும், ரிஸ்கிலே விஸ்தீர்ணம் யாருக்கு கொடுக்கப்படும், இந்த தகவல்கள் எல்லாம் நிச்சயிக்கப்படுவதே ஷாபானுடைய 15வது இரவுலை என்று அடிப்படையற்ற ஆதாரமற்ற சில ஹதீஸ்களை காரணமாக வைத்து இந்த செய்தியை முன்வைத்து, இதில் இருந்து இன்னும் ஒரு கட்டம் முன்னேறி சென்று என்ன செய்கின்றார்கள், அந்த நாளையில் 3 யாசீன்களை அல்லது 4 யாசீன்களை படித்து, ஆனால் படிக்கிற யாசீன்களை பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று எதுக்காக வேண்டியன்னு சொன்னால், உலகத்தில் நீண்ட காலம் வாழணும் என்பதற்காக ஒரு யாசி. ரெண்டாவது என்ன செய்யறது, பலாய் முசிபத்துன்னு சொல்லுவாங்களே, நோய் துன்பங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும். 3வது, ரிஸ்கில் நல்ல விஸ்தீர்ணம் கிடைக்கணும். 4வது, மாண்டவர்கள் மரணித்தவர்களுக்கு சில இடங்களில் 3, சில இடங்களில் 4, கொஞ்சம் பேர் 4 ஓதுறாங்க, சில பேர் 3 ஓதுறாங்க. இப்போ இந்த 3 யாசினை எடுத்து பார்த்தா எதுக்காக படிக்கப்படுதுன்னு சொன்னால் உலகத்துக்காகத்தான். இதில் சுவர்க்கத்தை கேட்டு எங்களுடைய முடிவு நல்லதாக வர வேண்டும், இப்படி கேட்டு படித்தாலும் அதுவும் பித்தாச்சு தான். ஆனால் ஒரு வாதத்துக்கு நாங்கள் வச்சுக்கொண்டோம்னு சொன்னால், நல்லா வாழணும், நோய் இல்லாமல் இருக்கணும், நல்லா சாப்பிடணும், இதுக்கு தானே யாசீன், இதுக்கு தானே குரானே. ஆகவே இப்படியாக 3 யாசீன்களை படித்து நீண்ட துவாக்களை ஓதி எல்லா செல்வந்தர்கள் பள்ளி பக்கம் வராதவர்கள் கூட கையொப்பம் போட்டு போயிடுவாங்க. ஷாபான் 15வது நாளில் கையொப்பம் போயிட்டு போனால் இதெல்லாம் கிடைச்சிடும், எங்களுக்கு ரிஸ்கில் விஸ்தீர்ணம் கிடைக்கும், நோயற்ற துன்பமற்ற பிரச்சனைகளற்ற வாழ்க்கை கிடைக்கும், நீண்ட கால 80-90 என்று சொல்லி எந்த நோயும் இல்லாமல் வாழலாம் என்ற ஒரு கணிப்பில் இந்த பிதத்தையும் செய்கின்றார்கள். ஆகவே இவைகள் எதுவும் அடிப்படையற்ற விடயங்களாக இருக்கின்றது. இதிலே விசேஷமாக எங்களுடைய பெண்களுக்கு நாங்கள் முன்கூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். அந்த தினங்களில் ரொட்டிகளை சமைத்து கொடுப்பது, இன்னும் பல விதத்தான காரியங்கள் ஒவ்வொரு ஊரை பொறுத்து வித்தியாசம் வித்தியாசமாக மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் இதை காரணமாக வைத்து மறுமுனையில் இருக்கக்கூடிய சத்தியத்தை பேசக்கூடியவர்கள், ஷாபானில் எந்த விதமான நன்மைகளும் இல்லை, ஷாபானை ஒட்டுமொத்தமாகவே சாதாரணமான மாதங்களை போன்று கடைபிடிப்பதென்று சொன்னால் இதுவும் இல்லை. இதையும் நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். ஏன், எங்களுடைய மார்க்கம் நடுநிலையானது, நிதானமானது, நேர்மையானது, நீதத்தை எடுத்து சொல்லக்கூடியது. ஆகவே ஷாபானுடைய சிறப்பம்சங்களிலே வந்த முன்னால் சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் பலவீனம் என்று சொன்னால், ஷாபானுடைய சிறப்பிலே எந்த ஹதீஸுமே வரவில்லை என்று சொன்னால் இல்லை, வந்திருக்கின்றது. புகாரி முஸ்லிம்லே ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தை தவிர வேறு எந்த ஒரு மாதத்திலையும் பரிபூர்ணமாக நோன்பு பிடித்தது கிடையாது. ரமலானை தவிர வேறு எந்த மாதத்திலையும் முழு மாதமும் நோன்பு நோற்றது கிடையாது. ஆனால் ஷாபானுடைய மாதத்திலே நபியவர்கள் அதிகமாக நோன்பு பிடித்ததை போன்று வேறு எந்த மாதத்திலேயும் நோன்பு பிடித்ததை நான் பார்க்கவில்லை. எந்த அளவுக்கு சொன்னால், ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், கான யஸூமு ஷஅபான குல்லஹ், ஷஅபான் பூராக நோன்பு பிடித்தார்கள் என்று சொல்லிவிட்டு, கான யஸூமு ஷஅபான இல்லா கலீலா, ஒரு சில நாட்களை மாத்திரம் விட்டுவிட்டு ஷாபானிலே அதிகபட்சமாக நோன்பு நோட்டிருக்கின்றார்கள். ரமலானுக்கு அது ஒப்பாக கூடாது என்பதற்காக வேண்டி 2-3 நாட்களை விட்டுவிட்டு ஏனைய முழு மாதத்திலேயும் நபி அவர்கள் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள். ஆகவே இது முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உசாமத் இப்னு ஸைதுடைய ஹதீஸும் வந்திருக்கின்றது. அஹ்மதுல் அன்சாயில இந்த ஹதீஸில் கருத்து முரண்பாடுகள் இருந்த பொழுதிலும் பல உலமாக்கள் இந்த ஹதீஸை சரி கண்டிருக்கின்றார்கள். உசாமா சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் ஷாபானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பதை போன்றே நான் எந்த ஒரு மாதத்திலே நபி அவர்கள் நோன்பு நோட்பதிலே உற்சாகம் ஆர்வம் காட்டியதை நான் பார்க்கவே இல்லை. அதுக்கு அதை வைத்து நான் நபியிடத்திலே கேட்டேன், அல்லாஹுடைய தூதரே, ஏன் இந்த மாதத்திலே அதிகமாக நீங்கள் நோன்பு நோட்கின்றீர்கள்? அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தா ஷஹ்ருன் அதீம், இது வந்து கண்ணியமான ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ذاك شهر يغفل الناس
ஃபீஹி யக்ஃபுலு நாசு அன்ஹு பைன ரஜப் ஷஅபான். அந்த மாதம் தான் ஷஅபான், அதாவது பைன ரஜப் ரமதான், ரமதானுக்கும் ரஜபுக்கும் இடையிலே மறக்கடிக்கப்படக்கூடிய ஒரு மாதம். ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மறக்கடிக்கப்படக்கூடிய மனிதர்கள் அதிகமானவர்கள் மறந்திருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. மனிதர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாள் மாதம். மனிதர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு மாதம். எங்களுக்கு தெரியும், அடியார்களாகிய எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மூன்று விதமாக சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஒரு உலகத்துக்காக சொல்லுகின்றோம், நாள்தோறும் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களும் ஒரு நாளையில் ரெண்டு தடவை சமர்ப்பிக்கப்படுதா இல்லையா? மலக்குமார்கள் ஃபஜ்ரு தொழுகையிலையும் அசர் தொழுகையிலையும் எங்களோட இரண்டரை கலக்கின்றார்கள். அதனால் தான் அசர் ஃபஜ்ரு மிக முக்கியமான தொழுகைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப இரவுலே எங்களை பாதுகாத்து கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய டியூட்டியை முடிஞ்சுட்டு ஃபஜ்ரோட போவாங்க, ஃபஜ்ரோட ஃபஜ்ரு தொழுதுட்டு போவாங்க. அப்ப பகல் டியூட்டி எடுக்க வர்றவங்க ஃபஜ்ரு தொழுகையில அந்த மலக்குமார்களை சந்தித்து அதுக்கு பின்னாடி எங்களை சந்தித்து விட்டு அந்த முழு நாளும் அடுத்த நாள் இதுவரைக்கும் அந்த அசர் தொழுகையுடைய நேரம் வரைக்கும் அவர்களுடைய பணியை பார்ப்பார்கள். ஆகவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து, ஆதாரமாக வைத்து அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்லுகின்றார்கள், அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு இரண்டு தடவை சமர்ப்பிக்கப்படும். அந்த மலக்குமார்கள் போய் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்களா இல்லையா? அல்லாஹ் கேட்பானே, நீங்கள் என்னுடைய அடியார்களை எப்படி விட்டு வந்தீர்கள், எந்த நிலையில் இருக்கின்றார்கள், எதை கேட்கின்றார்கள், எதை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றார்கள் என்ற அந்த நீண்ட ஹதீஸ், சஹியான ஹதீஸை நீங்கள் படித்திருக்கின்றீர்கள். ஆகவே ஒரு நாளைக்கு இரண்டு தடவை எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. இது நாள் தோறும். வாரம் தோறும் இரண்டு நாட்கள், என்ன நாட்கள், திங்கள் வியாழன், அந்த நாட்களிலேயும் நோன்பு நோட்பதை நபியவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். வருடத்திலே ஒரு மாதம் ஷஅபானுடைய மாதத்திலே அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய இந்த வருடத்துடைய அமல் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுவதை நான் விரும்புகின்றேன் என நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு மிக பிரதானமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. ஆகவே இந்த மாதத்திலே அதிகம் நோன்பு நோட்பதே சுன்னத்தான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதில் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் லதாயிஃபுல் மாரிஃப் என்று சொல்லக்கூடிய அருமையான அந்த கிதாபில் என்ன சொல்லுகின்றார்கள் சொன்னால், இந்த ஷவானுடைய மாதத்திலே பிடிக்கப்படக்கூடிய நோன்பு, அதே போன்று ஷவ்வாலுடைய மாதத்தில் பிடிக்கப்படக்கூடிய அந்த சுன்னத்தான ஆறு நோன்புகளும் எதை போல் என்று சொன்னால், ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்பின்னால் தொழப்படக்கூடிய சுன்னத்துக்களை போன்றே. இப்போ நாங்கள் ஃபஜருக்கு முன்னால் சுன்னத் இருக்கின்றது, லுஹருக்கு முன்னால் பின்னால் சுன்னத் இருக்குது, இஷாவுக்கு மகரிபுக்கு பின்னால் சுன்னத் இருக்கின்றது. அதே போன்று தான் ரமலானுக்கு முன்னால் ஷஅபானுடைய நோன்பு, ரமலானுக்கு பின்னால் ஷவ்வாலுடைய நோன்பு, அந்த நோன்பில் ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி, அந்த நோன்புக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அடிக்கடி நாங்கள் சொல்லக்கூடிய விடயம்தான். சில பேர்கள் ரமலானில் சென்றவர்கள் ரமலானில் கடைசி நோன்பை விட்டு பெருநாள் கொண்டாடினார்களோ அதுக்கு பின்னால் நோன்புக்கு அவர்களுக்கு எந்த தொடர்புமே கிடையாது. எதுவதற்கு எதிர்பார்த்துருக்கிறாங்க, ரமலானுடைய அடுத்தவர் ரமலானுடைய தலைப்பறை கண்டால் தான் நோன்பு, அதுக்கடையில் அவர்களுக்கு நோன்புக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இப்போ இவர்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னால், என்னவாகின்றது, திடீரென ரமலான் வருகின்றது, ரமலானுடைய முதல் நோன்பு நோட்டு விட்டார்கள் என்று சொன்னால் இவருக்கு என்ன செய்யறது, வயிற்று வலி, தலைவலி, குமட்டல், இவருக்கு என்ன செய்யறது, வாந்தி. ஏன், இந்த சிஸ்டம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. பதினோரு மாதமும் உடம்புல விரும்பின நேரத்தில் சாப்பிட்டு அளவுக்கு அதிகமாக பானங்களை பருகி ஒரு மெத்தடில் எங்களுடைய உடம்பு போய்கொண்டிருந்தது, திடீரென நோன்பு வந்து விட்டதுன்னு சொன்னால் அந்த உடம்பு மாறுறதுக்காக ஒரு வீக் தேவைப்படுது. சில பேருக்கு நாலஞ்சு நாட்கள் தேவைப்படும், தராவி தொழுகை அவருக்கு வர முடியாது, சில பேர் படுக்கையில் தான் நோன்பு திறக்கிறது. இப்படியான நிலைமை ஏன் இது? ஆகவே நபி அவர்கள் தங்களை அவ்வளோ இபாதத்தில் மும்முரமாக இருந்த நபி அவர்களே தங்களை அந்த ரமலானுக்காக வேண்டி பயிற்றுவித்துக் கொள்வதற்காக வேண்டி ஷஅபானிலே அதிகபட்சமான நாட்கள் நோன்பு நோட்டார்கள் என்றிருந்தால், ஆக குறைந்தபட்சம் சோர்களே திங்கள் வியாழம் போன்ற நாட்கள், பதிமூன்று பதினாலு பதினஞ்சு போன்ற இந்த ஐயாமுல் பீர் நாட்கள்லேயாவது நோன்பு பிடித்து அந்த ஷஅபா ரமலானுக்காக வேண்டி எங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே இது ஒரு மேலதிகமான விடயமாக நாங்கள் சொன்னோம். இதை மாத்திரம் நாங்கள் எங்களுடைய கருத்திலே கொண்டு, இந்த சிறப்பம்சத்தை எங்களுடைய கருத்திலே கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும். அதற்கு மாற்றமாக முன்னால் சொல்லப்பட்ட அந்த விதத்தான விடயங்களில் இருந்தே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆஹ்ருத் அவானான அலஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.